மோடி ஜியின் பிறந்த நாள் முடிஞ்சதுதான் ஆராசாவுக்கு கொடையே இருக்கு. பாருங்க, 17ஆம் தேதி பிரதமர் மோடிஜிக்கு வந்து பிறந்த நாள், அதுக்கு பிறகுதான் ஆராசாவுக்கு கொடையே இருக்கு. ஏன்னா சில விஷயங்கள்ல வந்து கொஞ்சம் அமைதியா போனா தான் அது வந்து சரியா இருக்கும். அந்தந்த டயத்துல நாளைக்கு வந்து மோடிஜியின் பிறந்த நாள், பாருங்க அதுக்கு பிறகுதான் ஒரு கொடை விழாவே இருக்கு ஆராசாவுக்கு. ஏன்னா ஆராசா பேசுறது வந்து உண்மையிலே உண்மையான ஒரு தமிழை வந்து அது ஒத்துக்கொள்ள மாட்டான் அவர் பேசினது. தமிழ்நாட்டில் வந்து தமிழனா பிறந்துட்டு இப்படி பேசினா அப்படி ஒன்று பின்னணி என்ன, உனக்கு பின்னணியில என்ன எந்த சக்தி இருக்கு, தேச விரோத சக்தியா இல்லைன்னா அதாவது என்ன சொல்லுவாங்க சரியான ஒரு சமூக விரோத சக்தியின் அப்படி ஒரு சக்தி இருக்க போய் தான் இதெல்லாம் பேசுறாரு. அடுத்தால் நீ திமுக கட்சியில் வேறு சேர்ந்துக்கிட்டு பேசுறதுக்கு வந்து பொருத்தமாக இருக்கு. ஏன்னா திமுக கட்சியும் அப்படி ஒரு நாட்டுக்கு விரோதமாக நிறைய விஷயங்கள் பேசியிருக்கு. உண்மைதான் இதான், இதுதான் அந்த நாள்லேருந்து பேசிட்டு தான் இருக்காங்க. அவங்களும் சொல்லப்போனால் அப்படி ஒரு வெளிநாட்டு சக்தியோடு இருந்த மாதிரி தான் இப்பவும் இருக்கு அந்த கட்சி. நம்ம நாட்டுடைய கலாச்சாரத்தையே இல்லாமல் வேற மாதிரி பேசுகிறாங்க. அதனால பாருங்க, மோடி ஜீவன் பிறந்த நாள் பிறகு அவங்களுக்கு கொடை வந்து கொடுக்கப்படும், இது கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா சும்மா வந்து நீங்கள் பேசிட்டு போயிடலாம்னு நினைக்காங்க. இனிமேல் மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் உங்களோ அப்படிலாம் பேச விட மாட்டாங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப மோசமான பேச்சு. இதெல்லாம் வந்து யாரோ சொல்லி பேசுகிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அந்த அளவுக்கு அவருக்குலாம் தெரிய முடியாது. மக்கள் வந்து அவர் சின்ன சின்ன விஷயங்கள் பேசும்போது தட்டி கேட்காம விட்டாங்க. அதனால தான் இந்த லெவலுக்கு ஆகிட்டு. பாருங்கள், ஒரு சின்ன வார்த்தை பேசும்போது தட்டி கேட்டால் அடுத்தால வந்து யோசனை பண்ணுவாங்க. ஏன் அன்னைக்கே அந்த மக்கள் வந்து இருக்காங்களே, மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் இப்போ நம்ம பேசுகிறோம்னு இருக்கும். தமிழ்நாட்டு மக்கள் கண்டுகொள்றதே இல்லை. யாரும் அவனை தன்னை பற்றி சிட்டினாலும் கூட இவங்க பாட்டில் போயிருக்காங்க. அதனால தான் இந்த லெவலுக்கு வந்து ஓவர் ஆகிட்டு. இதுக்கு ஒரு முடிவு கட்டுங்க, இல்லைன்னா உங்கள் அதாவது ரொம்ப வீட்டு வரைக்கும் வந்துடுவாங்க. இனிமே நிலைமைகள் ரொம்ப மோசமாயிரும், இதான் உண்மை. ஏன்னா அவங்க சொன்னது சொல்லிட்டாங்க, இன்னும் அவங்க வீட்டு வந்து சொல்ல போகிறாங்க, பிரச்சாரம் பண்ண போகிறாங்க. இனிமே அப்படி கூட கொண்டு வந்துடுவாங்க அந்த சமூக உரை சக்திகள், அதாவது பிரிவினவாத சக்திகள் வந்துடும். தயாராக இருங்கள், வருவார்கள் அவர்கள்.